நிறைவு செய்திகள். சென்னை விமான நிலையத்தில் 76வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விமான நிலைய இயக்குநர் சரத்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் தீயணைப்பு துறையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய பாதுகாப்பு படையின் துணைத் தலைவர் ஸ்ரீராம் சென்னை விமான நிலையத்தில் புதிய கட்டிடம் விரைவில் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். சுதந்திர ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நாகை மாவட்டத்தில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி ஏந்திய ஊர்வலம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பிஜேபி தொண்டர்கள் கலந்து கொண்டு சுதந்திர தினம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இப்பேரணியை தொடர்ந்து காமராஜர், கப்பலூட்டிய வ.உ. சிதம்பரனார், வீரபாண்டிய கட்டபொம்மன், சுப்பிரமணிய பாரதி உள்ளிட்ட சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பட்டம் விடும் திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரை அருகே காற்றாடி திருவிழா நேற்று முன்தினம் தொடங்கியது. இதில் இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டுள்ளன. இதில் கிறிஸ்துமஸ் தாத்தா, டிராகன், டால்பின், சூப்பர்மேன் உள்ளிட்ட பல வடிவிலான காற்றாடிகள் மூலம் வர்ணஜாலம் நிகழ்த்தப்படுகிறது. இதனை கடந்த 2 நாட்களாக பல ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். நாகை மாவட்டத்தில் சிலம்பக்கலை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 1000 மாணவ மாணவியர் தொடர்ந்து 1 மணி நேரம் சிலம்பம் சுற்றி சாதனை நிகழ்த்தினர். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிலம்ப பயிற்சி பெற்ற மாணவ மாணவியர் விதவிதமான சிலம்பாட்டங்கள் செய்து காட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் பங்கேற்றவர்களை பாராட்டும் வகையில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.